நாம் இப்போ சேலம் டு பெங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். எனக்கு நம்ம வேலூர்லேருந்து வரதுக்கான 8 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் வெறும் 45 செகண்டில் பைக்கில் வந்து கடைசி நொட்டியில் வந்து ட்ரெயின் ஏறணும். அந்த ட்ரெயின் ஏறின மொமெண்ட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள். இன்சிடென்ட் முடியல, கடவுள் நம்மளுக்கு 5 நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஜிபிஎஸ் கிட்ட 11:25 பைக் பார்க்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு முடியல சார். அந்த 5 நிமிஷம் கேப்பில் போடியும் தேறிட்டோம். ஆனால் அந்த இதில் ஜென்ரல் கோச் ஏறணும். நம்ம வந்து ஏசி கோச்சில் ஏறிட்டோம். அடுத்து அடுத்த நிமிஷம் தான் இறங்கி மாறணும். கடைசி 1 நிமிஷத்தில் ட்ரெயினை விட்டு எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு 30 செகண்ட் கிடச்சி, 30 செகண்ட் கரெக்டாக யூஸ் பண்ணதால் நம்ம கரெக்டான டைமுக்கு நம்ம போகணும். ரயிலில் ஏறினதும் ஏறணும், எப்படா இறங்குன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம இறங்குற ஸ்டாப்பில் உசூலன்றிருக்கோம், அது போகிற ஸ்டாப் வேறு. அதனால் நம்ம கொஞ்சம் கால் கொஞ்சம் ரெடி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாம் அப்படின்னு இறங்கிட்டுருக்கோம். ஜங்ஷன் எவ்வளோ பெரிய, உசூரோட பெரிய சிட்டி, எவ்வளோ பெரிய சிட்டின்னு பார்த்துங்க, எல்லாம் ஃபேக்ட்ரிஸ் தான் நிறையா இருக்கும். மலை மேலே ஒரு கோயில் இருக்குது. பெங்களூர் எத்தனையோ விஷயத்துக்கு ஃபேமஸாகவும் சிறப்பாக இருக்கலாம், ஆனால் கடல் கட்டடத்துக்கு வந்து பெங்களூர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்கே பெங்களூரோட ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாலு எடுக்க மாதிரி 5 எடுக்க மாதிரி 6 எடுக்க மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி கட்டடம் தான் டிசைன்ஸ் தான் இருக்கும். எல்லா ஏரியாவுமே பெங்களூரில் சின்ன சின்ன வீடுகள்லாம் ஏதோ ரேர் ஏரியாஸில் மட்டும்தான் இருக்கும். என்ன தான் பெங்களூரில் பெரிய கட்டடம் இருக்கிறதும் இருக்கிற அந்த சாலைகள், சாலையே இல்லாத ஒரு வீடுகளுக்கு எல்லா ஏரியாவும் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏரியா போகும் அந்த பகுதி கூட சொல்லலாம். எல்லா நகரத்துலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்ணால் பார்க்க முடியும். இந்தியாவில் வளர்ந்து வரும் நகரத்தில் பெங்களூர் சொல்லவே தேவை, ஏன்னா பெங்களூர்லாம் முதல் 5 இடத்துல இருக்கும். அந்த இடத்துல மெட்ரோ பணி வேலைகள் நடந்துச்சு. போயிட்டு அந்த தலைவில் நாம் இந்த எண்டில் ட்ரெயினோட எண்டில் இருக்கோம். அங்கே பாருங்கள் கண்டு எங்கே இருக்கு. நம்ம வெற்றிகரமாக பெங்களூர் வந்து இறங்கிட்டோம். நான் பெங்களூர் நம்ம சேலத்தில் வெறும் 5 நிமிஷம் தான் லேட் ஆகிடும். ட்ரெயின் கிடச்சின்னு பார்த்தா அங்கே 2.5 மணி நேரம் லேட். இந்த ட்ரெயின் அவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நார்மலாக இன்னும் லேட் ஆகும், அதாவது 1 ஹவர் ½ ஹவர் லேட் ஆகும், ஆனால் இவ்வளோ லேட் ஆனதே இல்லை அப்படின்னாங்க. இங்கே நான் வந்து நிறைய புது புது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய பார்த்தோம், வித்தியாச வித்தியாசமாக. அப்புறம் மெட்ரோ ரயிலு அதெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டே வேறு லெவல் இருந்துச்சு. நம்ம ஒரு 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் தான் பார்த்துருப்போம், இங்கே 10 ஃப்ளோர் 15 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. நிறைய மக்கள், வித்தியாசமான மக்கள். மும்பையில் இருக்கிற இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சேலம் ஆட்டியாம்பட்டியிலேருந்து மும்பைக்கு போகிற ஒருத்தர் வந்து நம்ம ட்ரெயினில் கிடச்சார். அவர் சீதை நம்ம நிறையா கொடுத்தாங்க, அதெல்லாம் நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோ பொருளை லக்கேஜ் ஏற்றிக்கிட்டு அவங்க குழந்தைங்கள ஏற்றிட்டு போனாங்க. வருஷத்து இயர்லி ஒன்ஸ் வருவாங்க, அதில் இயர்லி ஒன்ஸில் ஆடி மாதம் இல்லைன்னா திருவிழா மேரேஜுக்கு இந்த மாதிரி வருவோம். அந்த ஆடி மாதம் போது ஃபேமிலியோடு வந்துடுவோம். அதனால் மும்பையில் தமிழ் மக்கள் தாராவி வாழ்கிற மாதிரி நிறைய இடம், தமிழ் இடம், தமிழ் மக்கள் வாழ்கிற இடம் நிறைய இடம் இருக்குது. அதில் தாராவியில் நிறையா பேர் இருக்கிறதுனால அது தாராவி ஸ்பெஷலாக பேசுகிறாங்க. அது முக்கியமான இடம், அதாவது சிட்டி சென்டராக இருக்கிறதுனால முக்கியமான இடத்துனால தாராவி பற்றி பேசுகிறாங்க அப்படின்னாரு. அவர் பேனல் போர்டு செய்கிறேன், பேனல் போர்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாரு. ரேட் வித்தியாசம்னு பார்த்தோம்னா மும்பைக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளோவா இல்லை. நாங்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அங்கேயே வேலை செய்கிறோம், சொந்தமாக வீடுலாம் இருக்குது அந்த மாதிரி சொன்னார். வேறு நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் கிடைச்சாங்க இந்த இதில் இந்த வீடியோ போதும். அடுத்து பெங்களூரில் நெட்ஒர்க்கில் வேலை செய்கிறவங்க ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், பேங்கிங்கில் வேலை செய்கிறவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் பீகார்க்கார் கோபோடு வேலை செய்கிறாங்களே அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அடுத்து இன்னொருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர், அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறதுனால அவங்க
என்னன்னா இந்தியர்கள் நிறைய பேர் நம்ம அதிதின்னு பேசுகிறோம், ஆனால் இந்தியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவங்க எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருந்து நம்ம பையன் வந்து எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு கேட்குறான், ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை, அந்த பையனே எல்லாமே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாருங்க. சரி, நார்த் இந்தியன்ஸ் பர்சன்ஸ் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு பேசுனாங்க. அது கொஞ்சம் நமக்கு இதாக இருந்துச்சு, ஏன்னா இப்படி பரிதாபப்படுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு மைண்ட் அப்செட்டாக ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருந்தேன், ஒரு வாரமாக என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் இந்த ஒரு ஜேர்னி நல்லா இருந்துச்சு. அதே பைக்கில் போகலான்ட்டு தான் வந்தேன். பைக்கில் ஒருவேளை போயிருந்தேன்னா இத்தனை பேர் நான் மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இந்த மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருக்காரு. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். ரயில் செமலின்னு நான் வேறு ரயில் கடைசி இருந்தேன்னா கடைசி இருந்து நடந்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் போன பாட்டு தான் அழைத்து வந்துச்சு. ரயில் வந்து வேகமாக நம்ம விட்டு போயிட்டுருக்கு. வாழ்க்கை பயணமாக அப்படி தான், யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, நம்மளை வழியில் இறக்கி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, அடுத்த ஆளை கூப்பிட்றதுக்காக போயிடுவாங்க. இதுவும் வாழ்க்கையும் ஒன்று. ரயிலும் மிஸ்யூ ரயில். நான் ஒரு மாதிரி கெல்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. நான் பெங்களூரில் ஆட்டு ஏரியா உட்காந்துட்டோம். அண்ணன் தான் நம்ம கூப்பிட்டு போகிறோம். வீடியோ காம்ப்ளெக்ஸ். ஆனால் நம்ம அதான் பாய்க்கா அந்த அக்கா தான் நம்ம அந்த அக்கா கூட நம்ம இதில் வந்து என்னென்னா நார்மலாக ஆன்லைனில் ஒரு 150 ரூபா இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நார்மலாக 200, 250, 300 அப்படி வந்து இருக்காங்க. அந்த சிக்கலான ஏரியாவில் இப்போ டிராஃபிக் அதனால அதிகமாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு கம்மியான சார்ஜஸில் 350 கேட்டால் நம்மளுக்கு 200ல் கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, பெங்களூர்லாம் இப்படி இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை வச்சு இது இவ்வளோ ரூபீஸ், இவ்வளோ ஒரு கேஜி 60 ரூபா, கேஜி 20 ரூபா, கேஜி 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. வேணுன்னு பிடிச்சி வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னா விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறையா கடைகள், எல்லா கடையிலையும் அந்த விலை போர்டை வந்து வெட்ட வெளிச்சமாக கொடுத்துட்றாங்க. பெங்களூரில் பாருங்க, கேஜி 100 ரூபாய் ஆப்பிள், 3 கேஜி 50 ரூபாய் தக்காளி, 1 கேஜி 40 ரூபா அவரைக்காய். இவர் ஒரு ரஜினி ரசிகராம் ஜெயிலர் படத்தை 2 தடவை பார்த்துட்டு இப்போ 3வது தடவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பெங்களூரில் வாழணும் அப்படின்னா மினிமம் வந்து 1000 ரூபா இருந்தால் மட்டும்தான் இங்கே வாழ முடியும் அப்படின்னு சொன்னார். இவரோட பையன் இறந்துட்டதாகவும் இவரோட பையன் என்ன மாதிரி இருந்ததாகவும் ஒரு ஃபோட்டோலாம் காட்டிட்டு இருந்தார். இன்னைக்கு பெங்களூரோட பிஸி சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வரும். இங்கே வந்து எதிராக போகலாம் அப்படின்னு சொல்லி, சரி பஸ்ஸில் போகலாமா ஆட்டோவில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யோசனை. ஆட்டோ பாருங்கள், எனி டைம் ஆட்டோ இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாம் அங்கே பைக் டாக்ஸி புக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யோசனை. அதனால் சரி, இங்கே இருக்கிற பைக் டாக்ஸி எது அப்படின்னு பார்த்தா பைக் டாக்ஸி ரேபிடோ இருக்குது, அதை விட்டால் நம்ம யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ இருக்குது. அதனால 100 ரூபாயிலேருந்து 120 வந்துச்சு, 90 to 120 வந்துச்சு. அவர் 290 ரூபா கேட்டார். ஓகேன்னு நான் கம்பெனி 220 ரூபா கொடுத்தோம். ஆனால் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க பேசுகிற பேச்சில் நம்ம புதிய இடமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம். அந்த பயப்படுறோம், இல்லை கட்டணம் எடுத்து கொடுத்து சேர்த்த மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயம். மற்றபடி நம்ம போல்டாக கேட்கலாம். அதாவது நம்ம விஷயத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நாங்கள் போல்டாக கேட்குறோம் நம்ம படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80-100 நாம் கராராக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாது. அதுக்காக நாம் வந்து அதுக்காக நம்ம கேட்குறது கொடுத்துட்டு நம்ம போய் சார் ரெடி சே இடத்துல சேர்ந்துட்டு அப்பாடா அப்படின்னு நினச்சிக்கணும். இந்தியாவுக்குள்ளே எப்படி நம்ம ஃபாரின் போனோம் எப்படின்னு தெரில. இங்கே வேண்டி இந்தியா அப்படின்றதுனால ஒன்று தெரியாது. ஆனால் நான் சிட்டிசனாக இருந்தேங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற மரியாதை வேறு. இப்போ ஃபாரினர்ஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். நாம் இப்போ உபர் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஹெல்மெட் ஒன்று கொடுத்துட்டாங்க உபர்லேருந்து. அந்த ஹெல்மெட் தான் போட்டிருக்காரு. மேப்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 3 நிமிஷம் என்ன டைமிங் சொன்னாலும் அந்த டைமில் அக்யூரேட்டாக வந்துட்டாங்க. ரீசெண்டாக ஒரு ஹோட்டலுக்கு சிக்கன் வாங்கலான்னு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சிக்கன் எத்தனை வெரைட்டி வந்து தெரியும். லாலிபப்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். லாலிபப்பு இது என்ன, ஆனால் இது எஸ் என்ன, பெப்பர் சிக்கன், சிக்கன் சூப்ஸு, பச்சை கலர் இருந்து வெங்காயம், கோல்டன் சிக்கன், கபூரி கபாப். சிக்கன் எத்தனை வெரைட்டி இது. நீங்கள் இதுமாரி நிறைய வெரைட்டி எதுவும் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நாள் அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் நர்வஸாக கொஞ்சம் பதட்டமாக அப்படி இப்படின்னு போச்சு. அதெல்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க.